ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாலிட்டியில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் இயர் பாலிட்டியை பேஸ் பண்ண ஃபேக்ட்டு இதெல்லாம் வந்து புதுசாக படிக்கும் போது வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து லிங்க் வந்து இருக்கும் அதில் முதல் ரெண்டு லிங்கில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலுக்குமான ஷார்ட்கட் வந்து இருக்கும் அதுக்கடுத்து மூணாவது லிங்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால்ட்டியில் இருபத்தஞ்சி பார்ட் வந்து இருக்குது அந்த இருபத்தஞ்சி பார்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம் அந்த வீடியோ மட்டும் ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு பார்ட் வந்து இருக்குது அதில் வந்து ரேண்டமாக பால்ட்டியில் வந்து நிறைய ஃபேக்ட்லாம் வந்து இருக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து சிம்பிளாக வந்து படித்து முடிச்சிடலாம் இந்த பத்து வீடியோ நீங்கள் வந்து பார்த்து முடிக்கிறதுக்கு ஓவராலாக ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஆகும் நீங்க ரெண்டு மணி நேரம் பார்த்து முடிக்கும் போதே நீங்க பாலிட்டியில் மேக்ஸிமம் விஷயம் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் நம்ம வந்து எதெல்லாம் ஷார்ட்கட் கொடுக்க முடியுமோ அது ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட்ல கொடுத்துருப்போம் ஒரு சில ஃபேக்ட் ஒரு சில இயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் வைக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக ஈஸியாக படிச்சு முடிக்கிற மாதிரி உங்களோட டெஸ்ட் சீரீஸ்ல நீங்கள் வந்து குரூப் டூ குரூப் ஏ பேட்சில் வந்து இருக்கலாம் இல்லை குரூப் ஃபோர் பேட்சில் வந்து இருக்கலாம் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் டெஸ்ட் சீரீஸில் வந்து டெய்லி டாஸ்கில் பாலிட்டி ஆர்டிகல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட் ஆகிருக்கும் நீங்கள் வந்து அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிட்டியில் இம்பார்ட்டன் ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இயர்க்கான ஒரு டெய்லி டாஸ்க் வந்து ஆட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் அங்கங்கே டூ யூனோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து ஆட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணால் டெய்லி டாஸ்க் வந்து ஆட் ஆயிருக்கும் இந்த டெய்லி டாஸ்க்கில் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் இதை நீங்கள் வந்து டெய்லி ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு தெரியலாம் தப்பு விடுவீங்க செகண்ட் டைம் சேம் கொஸ்டின் அட்டன் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரே சேம் கொஸ்டினை அஞ்சு டைம் பத்து டைம் இருபது டைம் ஐம்பது டைம் அந்த மாதிரி அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து மறக்காது நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வந்து டெய்லி டாஸ்கில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ டெய்லி டாஸ்க்கை வந்து எல்லாருமே ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள் டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட் அட்டம் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்கள் அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் அந்த டாப்பிக்கில் வந்து ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகிடலாம் டெய்லி டாஸ்க் நீங்கள் வந்து டெய்லி ஒரு இருபது நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் மந்த் ரெகுலராக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் கொஸ்டின் மேலே வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் இந்த டெய்லி டாஸ்க் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் இயர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ப்ரீவியர் கொஸ்டின் டூ யூனோ இதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து வரும் ஸோ எல்லாருமே வந்து ரெகுலராக இந்த டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நம்ம வந்து குரூப் டூ டூ ஏக்கான நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் டே ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு ஒன்லருந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதான் உங்களோட டே ஒன் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு ஒன்லேருந்தே அட்டன் பண்ண முடியும் இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைமில் எழுதணும் குறிப்பிட்ட நாளில் எழுதணும் இல்லை இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களோட எக்ஸாம் வரைக்கும் ஸோ குரூப் டூ குரூப் ஏ இல்லை குரூப் ஃபோர் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்